அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸாரீ பட்டு ஸாரீக்கு வந்து அந்த ப்ளீட்ஸுக்குள்ள போல்டிங் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ரைட் சைடு ஹேண்ட் இருக்கிற மாதிரி ஸாரீ வந்து இந்த எண்டில் வரணும், சரிங்களா? ரைட் சைடு ஹேண்ட் இருக்கிற மாதிரி இந்த சைடு வந்து ஸாரீ எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய இடமா இருந்து ஸாரீ ஃபுல்லாக விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு நான் எப்படி போல்டிங் எடுக்கன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஸாரீ விரிச்சுட்டுட்டு இந்த முனையை பிடிச்சி அந்த நம்ம கை எட்டுற அளவுக்கு முனையை பிடிச்சி எடுக்கணும். எடுத்துட்டு இங்கே கீழே அப்படியே பார்த்துட்டே வரணும், கரெக்டாக வருதா, அந்த மடிப்புக்கு ஏற்றாப்புல கரெக்டாக வருதா, அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டுவாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு, 5 நிமிஷம் கூட ஆகாது போல்டிங் எடுக்கிறதுக்கு. இது எடுத்துட்டிங்க அப்படின்னா, போல்டிங் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், பட்டு சாரீ கட்டணும், அதனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த சாரீக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுத்து கட்டுறதான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா, முன்னாடியே நைட்டே வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து இதை செலவிட்டு எடுத்து 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி விரித்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சி சாரீ கட்டினா ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது தான் பெரிய வேலை. இந்த இதை நம்ம வந்து கட்டிடுவோம், 2 மினிட்ஸில் கூட சாரியை கட்டிட்டு வேலையை முடிச்சிடலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடலாம், ஈஸி. ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் எப்படி வந்து போல்ட் பண்ணணும் பண்ணிட்டு. இப்போ எல்லா இதையும் ஒன்று போல் வந்து எடுத்து வச்சுட்டு சென்டர் பாயிண்டில் வந்து பின்னு வந்து குத்துறேன். சென்டர் பாயிண்டில் தான் குத்தணும், நம்மளுக்கு அயன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக வரும். இப்போ நான் கையளவு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பின் குத்த போகிறேன். பாருங்கள், மடிப்பு டக்குன்னு ஒரு பாதி தூரம் வந்தாச்சு, பாதி தூரம் மடித்தாச்சு, அவ்வளோதான். இதை விட்டுட்டு கையை விட்டு கையை வச்சு மடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பட்டு சாரீக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து கையை அளவு பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கரெக்டாக நேராக அந்த மடிப்பை மட்டும் ஒன்று போல் வச்சு எல்லா பக்கமும் கரெக்ட் பண்ணி பின்னை வந்து குத்துங்க. ஸாரீ மடிப்பு எடுக்கும்போது நம்மளுக்கு மடிப்பு வந்து மாறி போயிடக்கூடாது, அதனால் நான் சொல்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு ஸாரீயை விரித்து அதுலேருந்து மடிப்பு எடுக்க ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போ வந்து எடுத்து இதுலேயும் சென்டர் பாயிண்டில் தான் வந்து நான் வந்து பின்னு குத்த போகிறேன். சென்டர் பாயிண்டில் வந்து பின்னு குத்தியாச்சு. நம்ம சரிபாதி எடுத்துட்டோம், இன்னும் சரிபாதி எடுக்கணும். நீங்கள் வந்து நான் வந்து ஃபேஸ் காட்டலை, அதனால் வந்து நான் போட்டு பார்க்கல, அளவு வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி பின் எடுத்துட்டு குத்திட்டு உங்களுக்கு அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம காலில் குதிங்காலில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு, காலிலேருந்து பார்த்தோம்னா ஒரு முக்கால் வாசி அளவு, கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ஸாரீ எவ்வளோ வந்து தொங்க விடுவீங்களோ அந்த அளவுக்கு அளவு பார்த்துட்டு இதை வந்து மடித்து எடுங்க. ஓகே, இப்போவும் அளவு பார்த்து குத்திக்கோங்க. இது ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போ நம்ம மடிப்பு எடுக்கும்போதே பாருங்கள், ஒரு 3 நிமிஷம்தான் ஓடும். அதிலே வந்து நான் வந்து மடிப்பு எடுத்திருப்பேன், கிட்டத்தட்ட மடிப்பு எடுத்தாச்சு. எல்லாமே சரி பண்ணி குத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்படி மட்டும் குத்தி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்துச்சி ரொம்ப ஈஸியாக ஸாரீ கட்டலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடு, பட்டு சாரீ ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். இந்த மாதிரி மடிப்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற மடிப்பு எடுக்கிறது எனக்கு வந்து எப்படின்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். நான் இப்படி தான் எடுப்பேன், டக்குன்னு ஸாரீ விரித்து கடகடன் போல்டிங் போட்டு எடுத்துருவேன், எடுத்து பின்னு குத்திடுவேன், அவ்வளோதான். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும், அவ்வளோதான். ஸாரீயோட போல்டிங்கும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நான் வந்து எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லி இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன், போல்டிங் வந்து எடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அயன் பண்ணுறேன். இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மடிப்பு வந்து ஒன்று போல் இருக்கும். எப்போவுமே பின்னு சென்டர் பாயிண்ட்டில் குத்துங்க, ஓரத்தில் குத்திருந்தீங்கன்னா அப்படியே தெரியும். அந்த பின்னை வந்து நீங்கள் அவுக்க தேவையில்லை, ஒரு 3 பின் வந்து குத்தியிருப்பீங்க, அந்த 3 பின்னையும் அவுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பின்னாடி மடித்து அப்படியே ஒன்று போல் கிடக்கும். ஸாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸாரீ பார்த்தாலே கெட்டினா எவ்வளோ அழகாக கெட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு போல்டிங் வந்து ரொம்ப அழகாக மடிஞ்சு ஒன்று போல் கிடக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட்.
பட்டு சரிலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அயன் பண்ணாமல் போல்டிங் எடுத்து மடிக்காமல் அயன் பண்ணாமல் போட்டுருந்தீங்கன்னா அப்படி புசு புசுன்னு ஒரு மாதிரி தொங்கிட்டு கிடக்கும், பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து பின்னு குத்தி பின்னாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்று போல் கீழே வந்து கிடக்குமோ அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். சாரீ உடுத்துருக்க ரொம்ப நீட் லுக் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அயன் பண்ணியே வச்சாச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அயன் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம சாரீ உடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வச்சு உடுப்போம் அப்படி வச்சு உடுத்து அதையும் அயன் பண்ணுவாங்க. அப்படி அயன் பண்ணாதீங்க, மடிப்பு ஒரு சின்ன சரியெல்லாம் போயிடும். இந்த மாதிரி அயன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ பின் குத்த தேவையோ அந்த பாருங்கள் மடிப்பு எவ்வளோ ஒன்று போல் இருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட்டு பின்னை மட்டும் எல்லாமே சென்டரில் குத்தி வச்சுருக்கேன்னா அங்கிட்டு பார்க்க மடிப்பு ஒன்று போல் இருக்கும். எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இல்லை இதை விட குட்டியாக எடுக்கணும்னாலும் இதை விட குட்டியாகவும்